ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட பிரதர் ஒய்ஃப்க்கு 7th month பேபி ஷவர் ஃபங்க்ஷன் நடந்தது தான் வந்து ஒரு விலாகாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வீட்டிலேருந்து எல்லாமே வந்திருந்தாங்க. பழம்லாம் வச்சு தட்டை வச்சு அடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும். பாருங்கள், அந்த பழம் அப்புறம் வந்து சாதம் எல்லாமே வந்து வச்சிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து புடவை வச்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சாரீஸ்லாம் மாற்றிட்டு அவங்க வெளியே கூப்பிட்டு போகணும். இப்போ அம்மா தான் வந்து கற்று வச்சிட்ருக்காங்க. நம்ம சர்வாக்குட்டி வந்து வெளியே வச்சிட்ருக்காரு. பெல் அடிக்கிறதுக்கெல்லாம் ரெடியாக வந்து வைப்பாருங்க. அவரோட பிளேஸுக்கு போயிட்டு பெல் அடிச்சிட்ருக்காரு. இப்போ வந்து அவங்களோட மாமா அத்தை தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. அவங்க வந்து சாரீ எடுத்து கொடுப்பாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் எடுத்து கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் நான் தான் வந்து சாரீ கட்டணும். அதனால் கட்டி முடிச்சுட்டு ஒரு ஃபோட்டோஷூட் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அவளுக்கு மேக்கப்லாம் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்ருந்தேன். ஒரு ஷார்ட்காக இந்த மாதிரிலாம் பண்ணுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். அவளும் வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணிகிட்ருந்தா. இந்த சாரீ சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து போட்ட ஒரு குட்டி மேக்கப் பாருங்கள். ஹேர் ஸ்டைலும் வந்து நான் தான் பண்ணேன். மேக்கப் வந்து ஃபேஸ்க்கு அவளே பண்ணிக்கிட்டா. ஹேர் ஸ்டைல் மட்டும் நான் பண்ணிவிட்டேன். ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. நான் பார்க்க நல்லா இருந்தது. இப்போ வந்து வெளியே கூப்பிட்டு போவாங்க. எல்லா தட்டு வயசெல்லாம் வச்சு முடிச்சுட்டாங்க. இப்போ சாமி ரூமில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே கூப்பிட்டு போய் உட்காருப்பாங்க. என்னோடய தம்பியை வந்து கூப்பிட்டுருக்காங்க சாமி கும்பிட்றதுக்காக வாப்பா அப்படின்ட்டு. இப்போ இந்த தட்டு வரிசை எல்லாமே வெளியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போவும் வந்து சர்வாக்குட்டி பெல் அடிக்கிற வேலையை தான் பார்க்குறாரு. அவங்களோட மாமா வந்து மாலை போட்டு கூப்பிட்டு போவாங்க. மறுபடியும் வந்து கற்பூரம் ஏற்றி கும்பிடுவாங்க. நம்ம சர்வாக்குட்டிக்கு பெல் அடிக்கிற வேலை தான். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ சாமி கும்பிட்டுட்டு வெளியே போயிட்டு நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருவாங்க. என்னோடய அம்மா தான் வந்து கற்பூரம் காட்டுறாங்க. என்னோடய சித்தி. நம்ம சர்வா வந்து சாமி கும்பிடலாமா வேணாமான்ற மாதிரி யோசிச்சுட்ருந்தான். அப்புறம் அம்மாவே வந்து நெத்தியில் வச்சுருக்காங்க. இப்போ அவங்களோட மாமா வந்து மாலை போடுறாங்க. காலில் விழுமா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இல்லை இல்லைம்மா, காலெல்லாம் விழ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார் அவர். ஏன்னா வந்து கன்சீவாக இருக்கிறதுனால காலெல்லாம் விழ வேணாமா அப்படின்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இப்போ வெளியே கூப்பிட்டு போவாங்க என்னோடய அம்மா. குத்து விளக்கம் வந்து அம்மா முன்னாடியே எடுத்து வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அவளை கூப்பிட்டு வருவாங்க. எங்களோட குலசாமியை வந்து ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து உட்காரணும். இப்போ பழத்தட்டெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக போச்சு. நான் லைவாகவும் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள் லைவில். இப்போ வந்து குலசாமியை வந்து கும்பிட்றதுக்காக நான் தம்பி ஒய்ஃபும் தம்பியும் வந்து கும்பிட்டுருக்காங்க. சித்தி தான் வந்து விளக்கேற்றி வச்சாங்க. ரெண்டு பேரும் கும்பிட்டுட்டு இப்போ வந்து போயிட்டு நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட அத்தை வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து வெளியே உட்கார வச்சுருவாங்க. ஒரு சுத்து வந்துட்டு உட்காந்துடணும். என்னோடய அம்மா வந்து குலதெய்வத்துக்கான படையெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கப்புறமா வந்து நான் கொஞ்சம் நேரம் தான் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் லைவாகவே ஷேர் பண்ணிட்டேன். நான் ஒரு முறை எனக்கும் வந்து வணக்கம் சொல்லிடி அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டதுனால இன்னொரு வணக்கமும் போட்டுட்டு உட்காந்துட்டா. எங்கள் கிராமத்து ஸ்டைலில் இப்படி தான் பண்ணுவோம். உங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ எல்லாருமே நலங்கு வச்சு முடிச்சாச்சு. என்னோடய தம்பியை வந்து வைக்க சொல்லியிருந்தேன். அவனும் வந்து சிரிச்சிட்டே வைப்பான் பாருங்கள். அவனோட ஒய்ஃபுக்கு வைக்கிறதுல ஒரு சந்தோஷம் அவனுக்கு. அதுக்கப்புறம் சாப்பாடும் பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்து ஊட்டி விட்டுருவான். நீங்களே பார்ப்பீங்க. நம்ம சர்வாக்குட்டி வந்து பிரியாணி சாப்பிட்டுட்ருக்காரு. சாப்பாடுன்னு சொன்னாலே சர்வாக்கு வந்து அலர்ஜி ஆகிடும். சாப்பாடே சாப்பிட மாட்டான் எப்போவுமே. அதுக்கப்புறம் என்னோடய தம்பி எல்லாமே வச்சு முடித்தாச்சு. முடிச்சுட்டு என்னோடய அம்மா வந்து கடைசியாக ஆரத்தி எடுப்பாங்க. எல்லாம் வச்சு முடிச்சிட்டோம். இது கூட வந்து ஆரத்தி எடுத்து முடிச்சுட்டு வாங்க. இது கூட வந்து லாஸ்ட்டாக நாங்கள் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ் தான் ஆட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவங்களுக்கு நாங்கள் என்ன லன்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம்னா பிரியாணி, எக்கு, அப்புறம் ரைத்தா, கத்திரிக்காய் அதுதான் வச்சோம். அப்புறம் ஸ்வீட்டு. இது கூட ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறப்ப நாங்கள் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம சர்வாக்குட்டியோட ஃபோட்டோஸும் பாருங்கள். அவரே எடுத்து வச்சுட்டாரு தலையில் பூவை. ஓகே, இந்த மாதிரி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.